ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நவமணி நட்சவைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் நடந்த ஒரு ஃபங்க்ஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் மாமா பொண்ணுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இந்த கல்யாண தேதி எப்போ அப்படிங்கிறத உறுதி செய்கிறதுக்கான ஃபங்க்ஷன் தான் இது. இந்த ஃபங்க்ஷனில் வந்து பொண்ணு வீடும் மாப்பிள்ளை வீடும் மாறி மாறி போயிட்டு வந்துக்கணும். அதுக்காக வந்து வீட்டை தான் ரெடி பண்ணோம். இந்த உறுதி பேச்சு பேசுகிறதுக்கே முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளை வீட்டு சொந்தங்களும் பொண்ணு வீட்டுக்கும், பொண்ணு வீட்டு சொந்தங்க மாப்பிள்ளை வீட்டுக்கும் போய் வர்றதுக்கான முறை தான் இது. ரெண்டு பேர்த்த வீட்லேயுமே முக்கியமான சொந்தங்கள் யார் யார் அப்படின்னு அவங்களுக்கு அறிமுகப்படுத்திக்கிறக்கூடிய வாய்ப்பாகவும் இந்த ஃபங்க்ஷன் அமையும். எப்போவுமே நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா கோலம் இல்லாமல் எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே இருக்காது. அதனால் நைட்டே வந்து கோலம்லாம் போட்டு முடிச்சிடலாம் அப்படின்ட்டு நைட்டு கோலம் போட்டு முடிச்சுட்டு அப்படியே பொண்ணுக்கு மெகந்தியும் போட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெகந்தி போட்டுட்ருக்கேன். இது வந்து ரெட் கோன் வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக அப்போத்திக்கு அப்போ போட்டுட்டு எழுத்துடலாம் அப்படின்ட்டு ரெட் கோன் வாங்கிட்டு வந்து மெகந்தி போட்டு விட்டேன். இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் போதும், சீக்கிரமாக அப்படியே எடுத்துடலாம். நைட் ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதனால் ரெண்டு கைக்கு இந்த மாதிரி டிசைன் போட்டு விட்டுட்டேன். பொண்ணுக்கு மட்டும் கோன் போட்டு விட்டு நாங்கள்லாம் வந்து மருதாணியை அரைச்சி வச்சுருந்தோம், அதை கைக்கு எல்லாம் வச்சுக்கிட்டோம். பாருங்கள், ரெண்டு கையிலையும் வச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு கையில் அப்படியே தானாகவே விட்டு வருது. இந்த மாதிரி விட்டு வர டைத்தில் நம்ம எடுத்து வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்லா சூப்பராக வந்துச்சு. பாருங்கள், 10 நிமிஷத்துலேயே ரெட் கோன் சூப்பராக செவந்துருச்சு. இது வந்து நீங்கள் சோப்பு போட்டு வாஷ் பண்ண வேண்டாம், வெறும் பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். நைட்டு மருதாணி கோலம் இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு தூங்கிறதுக்கே நைட்டு 1 மணி ஆயிடுச்சு. அதனால் காலையில் 9 மணிக்கு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால பரவாயில்ல, நாங்கள் ஒரு 7 மணிக்கு எழுந்திரிச்சு தான் ரெடியாக ஆரம்பித்தோம். வீட்லேயே ஃபங்க்ஷன் வைக்கிறதுனால மேக்கப் பண்ணுறதுக்கெலாம் நாங்கள் யாரும் கூப்பிடல, நானே ரெடி பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே ரெடி பண்ணி விட்டேன். நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிறதுக்கு நம்ம சீக்கிரமாக ரெடி ஆகணும் அப்படின்னா ஒரு சிம்பிளான டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி வந்து முதல் நாளே நீங்கள் ப்ரீ பிளீட்டிங் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா சீக்கிரம் டக்குன்னு ஒரு 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடலாம். இன்றைக்கி நான் அந்த மாதிரி ப்ரீ பிளீட்டிங் பண்ணி வச்சதுனால பொண்ணுக்கு வந்து சீக்கிரமாக 10 மினிட்ஸில் சேரீ கட்டி முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் தலை பின்னி விடுறதுக்கும் மேக்கப்பு ஜுவல்லரிக்கு மட்டும்தான் மறுபடியும் 15 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆச்சு. இப்போ பொண்ணு ரெடி ஆகிட்டா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நின்றுட்டுருக்கா. பொண்ணு வீட்டில் நாங்கள் எல்லோரும் ரெடி ஆகிட்டோம். ரெடி ஆகிட்டு எல்லாம் சாப்பிடாமல் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். மாப்பிள்ளை வீடு வந்ததுக்கப்புறம் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, 9 மணி ஆயிடுச்சு, 9 மணிக்கு தான் நல்ல நேரம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் மாப்பிள்ளை வீடு இப்போ தான் வர்றாங்க, அவங்கள வரவேற்கிறதுக்காக நின்றுட்டுருக்கோம்.
இப்போ பூந்தி தான் நல்லா பெருசு பெருசாக சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நெய்யிலேயே பொரிச்சு எடுத்தது, எங்கள் ஊர் ஸ்பெஷல் இது. அன்றைக்கி டிஃபன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லி, ஊத்தாப்பம், அதுக்கப்புறம் வெஜ் பிரியாணி, உளுந்த வடை, தயிர் சேமியா, இதெல்லாம் வந்து காலையில் டிஃபனாக வச்சுருந்தோம். வேற எதுவுமே பிடிக்கலையா? சட்னி சாம்பார் சாம்பார் மட்டும் என்ன பிடிக்கும்? சாம்பார் மட்டும் பிடிக்கும். அப்புறம் ஸ்வீட் பூந்தி பிடிக்கலையா? வடையில ஸ்வீட் பூந்தி. என் தங்கச்சி பொண்ணு வேணே கலாட்டா பண்ணிட்டு இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தா. மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்களாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ எல்லாரும் கிளம்பிட்டாங்க. கல்யாணம் எப்போ அப்படிங்கிற தேதி நாள் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அவங்க கிளம்பி போகிறாங்க. அடுத்ததாக பொண்ணு வீட்டில் எல்லோரும் மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் அவங்க வீட்டை பார்த்துட்டு அவங்க சொந்த பந்தத்தையெல்லாம் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு மட்டும்தான் வரப்போகிறோம். அங்கே எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணுறதோ இல்லை வேறு ஏதோ நாள் குறிக்கிறதோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. பொண்ணு மாப்பிள்ளை வீட்டெல்லாம் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதை ஓரமாக நின்று பார்த்துட்டு நின்றுட்டுருக்கா. இப்போ பொண்ணு வீட்டுக்காரவங்களாம் மாப்பிள்ளை வீடு வந்தாச்சு.
இங்கே வந்து வேறு எந்த சீரோ இல்லை வேறு ஏதோ பேசுறது எதுவும் இல்லை அப்படிங்கிறதுக்காக ஒன்லி சாப்பாடு மட்டும்தான். இங்கே வந்ததுக்கப்புறமா எல்லாருமே ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஒரு சிலர் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் கிளம்பிட்டாங்க, லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. மாப்பிள்ளை வந்து லாஸ்ட்டாக சாப்பிட்டதுனால மாப்பிள்ளை கூட மச்சானுங்க எல்லாமே போ கலாட்டாக பண்ணிட்டு இருந்தானுங்க. ஸ்வீட்டில் உப்பு தொட்டு சாப்பிட்றது, பாயாசத்தில் ஊறுகாய் போடுறது, இந்த மாதிரி நிறைய கலாட்டாக பண்ணிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. பாவம் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சாப்பிடாமே எந்திரிச்சிட்டானுங்க. மறுபடியும் இங்கேயும் வந்து அதே மாதிரியே கலாட்டா பண்றாங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு தடவை எல்லாரும் ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் மீதி இருந்துச்சு, அது எல்லாத்துக்குமே இப்ப கொடுத்துட்டு இருக்கேன். இங்கேயும் வந்து ஹோட்டலில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, அதனால் வந்து ஜாமான் எல்லாம் இப்போ எடுத்து வச்சிட்ருக்காங்க. நாங்களும் இப்போல்லாம் கிளம்ப போகிறோம். பொண்ணு வீட்டிலேருந்து நாங்கள் கொண்டு வந்த பேக்கெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு அவங்க வந்து மறுபடியும் அதில் போட்டு தான் கொடுக்கணும், வெறும் பையை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதில் முதல்ல வெத்தலை பாக்கு, அதுக்கப்புறமா ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்து விட்டாங்க. முதல்ல வந்து வெத்தலை பாக்கு வச்சு தான் கொடுக்கணும், அப்போ தான் வந்து சொந்தம் நீடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சாங்கிதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் நடந்த ஒரு சின்ன ஃபங்க்ஷனாக நான் உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.